ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஆல்ரெடி எட்டடிப்பார் கரும்பு நடவும் முறையில் ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ அதோட தொடர்ச்சி தான். அதாவது 9 மாதங்களுக்கு அப்புறம் கரும்போட வளர்ச்சி எப்படி இருக்கு, ஒரு தூர்லேருந்து எவ்வளவு கரும்புகள் கிளச்சி வந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்த இந்த எட்டடிப்பார் நடவு முறையை பார்த்துட்டு கவிதா மற்றும் அருண் ரெண்டு பேரும் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற கரும்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நானும் அப்பாவும் ஒரு தூரில் எவ்வளவு கரும்பு இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணோம். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 21 கரும்புகள் இருந்தது ஒரு தூரில். அடுத்த தூர கவுண்ட் பண்ணலாம். அவங்க அடுத்த தூர கவுண்ட் பண்ணும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட 21 கரும்பு தான் கிடைச்சிது. இது வந்து மேல் வயலில். ஸோ இப்போ நம்ம கீழ் வயலில் போயிட்டு திரும்ப கவுண்ட் பண்ணலாம். அதாவது சிக்ஸாக் டைப்பில் நம்ம கரும்பு இடம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கரும்பு வயலில் போயிட்டு இப்போ கரும்பு கவுண்ட் பண்ணுறோம். 18. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 18 கரும்பு இருந்தது. அதுக்கடுத்து இன்னொரு தூரம் செலக்ட் பண்ணி அதில் கவுண்ட் பண்ணோம். 28 கரும்பு இருந்துச்சு ஒரு தூர்ல. அதுக்கடுத்து ஒரு தூர்ல கவுண்ட் பண்றோம். வாங்க பாக்கலாம் எவ்வளவு கரும்பு இருக்கு. 29. கரும்போட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 7 அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் இருந்தது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 28 கரும்பு இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரும்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லிருந்து 8 அடி ஹைட் இருக்கு. அதே மாதிரி கரும்பு நல்லா ஊக்கமாகவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கரும்பு நம்ம தனியாக வெயிட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1 to 2 கிலோ ரேஞ்சில் வரும். ஸோ ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா டோட்டலாக 40 லிருந்து 50 கிலோ ஒரு தூருக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த கால்குலேஷனில் இப்போ நீங்கள் ஒரு தோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ கரும்பு வைக்கிறீங்களோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் ஒரு சில வீடியோக்கள் பார்த்தேன், இதே மாதிரி 8 அடி 6 அடி போகிற நடவு முறையில் பண்ணியிருக்காங்க விழுப்புரம் சைட்லாம். அவங்க சொல்கிறது வந்து முதல் கட்டைக்கு வந்து 25 டன் to 30 டன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கால்குலேஷனில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அப்படி தான் கிடைக்கும். பட் நெக்ஸ்ட்டு போக போக இதோட டன்னேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்ட பயிர்கள் விடும்போது இன்னும் கிளைப்பு அதிகமாக வரும். ஸோ டன்னேஜ் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இனி அடுத்த கட்ட இந்த கரும்பை வெட்டிட்டு அடுத்த கட்ட விடும்போது தான் அதை பற்றியான டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். ஃபியூச்சரில் நம்ம அதை பற்றியும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கட்டைகள் விடும்போது எவ்வளோ கரும்பு வருது, அது இப்போ இந்த கரும்பு அறுவடை செஞ்சாலும் நமக்கு எவ்வளோ டன்னேஜ் கிடைச்சிது அப்படிங்கிற டீட்டெயிலும் நெக்ஸ்ட் வீடியோவை நான் போடுறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.